எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மூன்று மூலவர், மூன்று தாயார், மூன்று பள்ளி அறைகள் கொண்ட ஒரே கோவிலான காளையார் கோவில் ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபலமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றுதான் காளையார் கோவில் ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயம். புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இக்கோவிலில் வந்து தரிசிக்க முடியும் என்ற சொல் வழக்கம் இக்கோவிலுக்கு உண்டு. மூன்று சிவலிங்கங்கள், மூன்று தாயாரை ஒரே இடத்தில் தரிசிப்பதும் மிக அபூர்வமான காட்சி. ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கங்கள் அமைந்த சகசர லிங்கமும் அமைந்துள்ளது இக்கோவிலின் மற்றொரு தனி சிறப்பு. இக்கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருவதும் உண்டு. 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முக்கிய பரிகார தலமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற சிவ தலங்களில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயமும் ஒன்று. இந்த கோவிலில் வேறு எங்குமே காண முடியாத தனி சிறப்பாக மூன்று சிவலிங்கங்கள் மூலவராக அதுவும் தனித்தனி பிரகாரங்களில் கோவில் கொண்டிருப்பதை காணவும் முடியும். காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளி தலத்தில் 3 சிவன் சன்னதிகளை தரிசிக்க முடியும். ஆனால் காளையார் கோவில் ஸ்வர்ண காளீஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு மட்டுமல்ல தாயாருக்கும் 3 சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த ஆலயத்தில் 3 பள்ளி அறைகளும் இருப்பது வேறு எங்குமே இல்லாத தனித்துவமான சிறப்பு. இத்தல இறைவன் ஸ்வர்ண காளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், இறைவி ஸ்வர்ணவல்லி, சௌந்தரநாயகி, மீனாட்சி, தல விருஷம், கொக்கு, மந்தாரை, தீர்த்தம், கஜ புஷ்கரணி, சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம். தல வரலாறு பற்றியும் பார்க்கலாம். இத்தலத்தின் புராண பெயர் திருக்காப்பேர். காளி தேவி இந்த தலத்திற்கு வந்து ஸ்வர்ண காளீஸ்வரரை வழிபட்டு இங்குள்ள சப்த கன்னியர்களோடு சேர்ந்து சண்டாசுரன் என்ற அசுரனோடு போர் புரிந்து அவனை வதம் செய்து வெற்றியும் கண்டாளாம். காளி வழிபட்டு போரிட்டு வெற்றி பெற்ற தலம் என்பதால் இந்த தலம் காளி கோவில் என்று மாறி அதற்கு பிறகு காலப்போக்கில் காளையார் கோவில் என்று மாறியும் இருக்கு. காளீஸ்வரர் கோவில் என்பது காலப்போக்கில் மாறி காளையார் கோவில் என்று மாறியதாகவும் சொல்லப்படுது. பாண்டி நாட்டு சிவ தலங்களில் ஒன்றாக விளங்கும் இக்கோவில் உள்ள பகுதி வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியாகவும் விளங்குது. ஆரம்பத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்து பராமரிக்கப்பட்டு வந்த இக்கோவில் அதற்கு பிறகு சிவகங்கை மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டும் வந்திருக்கு. சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்கள் உள்ளிட்ட பல மன்னர்களின் கோட்டையாகவும் இருந்திருக்கு. இக்கோவில் பாண்டிய மன்னர்களால் 5 நிலைகளை கொண்ட 90 அடி உயர ராஜ கோபுரத்தோடு 18 நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மருது சகோதரர்கள் ஆட்சி காலத்தில் 9 நிலைகளை கொண்ட 155.5 அடி உயர ராஜ கோபுரத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டும் கட்டப்பட்டு இருக்கு. சிவகங்கை தேவஸ்தானத்தினரால் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டுகிட்டும் வருது. சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கோவிலாக காளையார் கோவில் ஸ்வர்ண காளீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. 3 பிரகாரங்களில் 3 மூலவர்களின் சன்னதிகள் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. மூலவருக்கு அருகில் 3 தாயாருக்கும் தனித்தனி பிரகாரங்களில் தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டும் இருக்கு. அந்தந்த பிரகாரங்களுக்கென 3 பள்ளி அறைகளும் அமைஞ்சிருக்கு. 3 மூலவர்களில் ஸ்வர்ண காளீஸ்வரர் மட்டுமே தேவாரத்தில் பாடப்பட்டும் இருக்காரு. ஸ்வர்ண காளீஸ்வரர் கோவிலில் வந்து வழிபட்டால் செல்வ வளம் சிறக்கும் என்றும் சொல்லப்படுது. தீராத கடன் பிரச்சனைகள் தீர வேணும்னாலும் சரி, திருமண தடை விலக வேண்டும் என்றாலும் சரி, குழந்தை பேரில் ஏற்படும் தடைகள் விலக வேண்டும் என்றாலும் சரி, இந்த தல இறைவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பதே அதிகப்படியான பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்வர்ண காளீஸ்வரருக்கு தை மாதம் பூசம் நட்சத்திரத்தன்று தேர் திருவிழாவும் நடத்தப்படுது. சோமேஸ்வரருக்கு வைகாசி மாதத்தில் பிரமோற்சவம் நடத்தப்படுது. ஸ்வர்ணவல்லி தாயாருக்கு ஆடிப்பூரத்தன்று தெப்ப உற்சவமும் நடத்தப்படுது. கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் இந்த காளையார் கோவில் ஸ்வர்ண காளீஸ்வரர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.